வணக்கம் சொத்து வரி உயர்வு திடீர் வாபஸ் மக்கள் மகிழ்ச்சி சென்னை ஹைகோர்ட் உத்தரவுப்படி மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சிகளுக்கான சொத்து வரியை இரண்டாயிரத்து பதினெட்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி தமிழக அரசு உயர்த்தியது இந்நிலையில் சென்னையில் பேட்டியளித்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி கோரிக்கையில் சொத்து வரி உயர்வு நிறுத்தி வைக்கப்படுவதாக தெரிவித்தார் சொத்து வரியை குறைப்பது பற்றி பரிசீலிக்க நீதித்துறை முதன்மை செயலாளர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது அக்குழு ஒரு முடிவுக்கு வரும் வரை பழைய சொத்து வரியை வசூலிக்கப்படும் ஏற்கனவே கூடுதலாக செலுத்திய வரி அடுத்தடுத்த அரையாண்டுகளில் வரவு வைக்கப்பட்டு சரி செய்யப்படும் என்று வேலுமணி கூறினார் அமைச்சரின் அறிவிப்பு சொத்து வரி செலுத்துவோருக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது வரி குறைப்புக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் அமைச்சர் சொன்னார் ராஜ்யசபா காவலர்களுக்கு ராணுவ சீருடை சர்ச்சைக்கு முடிவு ராஜ்யசபா காவலர்களின் சீருடை மாற்றப்பட்டு புதிய சீருடை வழங்கப்பட்டது ராணுவ உடை போன்ற சீருடையும் தொப்பியும் வழங்கப்பட்டது இதற்கு எம்பிக்கள் எதிர்ப்பு கிளப்பினர் ராஜ்யசபாவில் ராணுவ ஆட்சி பிரகடனம் செய்யப்பட்டுள்ளதா என ஜெயராம் ரமேஷ் கேட்டார் காவலர்கள் ராணுவ உடை அணிவது சட்டவிரோத செயல் என்று மத்திய அமைச்சரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான வி கே சிங் கூறினார் சட்டவிரோதம் மட்டுமல்ல நாட்டின் பாதுகாப்பிலும் பிரச்சினை உண்டாகும் என முன்னாள் தளபதி வேத்மாலி கூறினார் பல தரப்பிலிருந்தும் குறிப்பாக ராணுவத்திலிருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் மார்ஷல்களின் ராணுவ சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கும்படி ராஜ்யசபா செயலகத்திற்கு வெங்கையா நாயுடு உத்தரவிட்டார் தேர்தல் வழக்கு கனிமொழிக்கு பின்னடைவு தூத்துக்குடி லோக்சபா தொகுதியில் கனிமொழி வெற்றி பெற்றதை செல்லாது என அறிவிக்க கோரி சந்தானகுமார் என்ற வாக்காளர் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் கணவரின் வருமானத்தை வேட்புமனுவில் கனிமொழி தெரிவிக்கவில்லை என சந்தானகுமார் காரணம் கூறியிருந்தார் அந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்கக்கூடாது என கனிமொழி மனு செய்தார் இதை விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் கனிமொழியின் மனுவை தள்ளுபடி செய்தார் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி சந்தானகுமாரின் வழக்கு விசாரணைக்கு உகந்ததுதான் என நீதிபதி கூறினார் இதனால் கனிமொழி வெற்றியை எதிர்த்த தேர்தல் வழக்கு தொடர்ந்து நடைபெறும் சபரிமலையில் பனிரெண்டு வயது சிறுமியை தடுத்த போலீஸ் சபரிமலை வரும் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியாது என்ற நிலைப்பாட்டை கேரள அரசு எடுத்துள்ளது புதுச்சேரியை சேர்ந்த பனிரெண்டு வயது சிறுமி தந்தை உட்பட குடும்பத்தினருடன் சபரிமலைக்கு வந்தார் சிறுமியின் வயது பத்து என்றார் தந்தை ஐடி கார்டு மூலம் அந்த சிறுமியின் வயது பனிரெண்டு என்பதை போலீசார் கண்டுபிடித்தனர் பயணத்தை தொடர அனுமதிக்க முடியாது என்று சொல்லி சிறுமியை தடுத்து நிறுத்தினர் தந்தையை சபரிமலை செல்ல அனுமதித்த போலீசார் சிறுமியை பெண் போலீஸ் பாதுகாப்பில் வைத்தனர் இந்த வீடியோ வைரலான அதே நேரத்தில் சிறுமியை தடுக்கவில்லை என கேரள போலீசார் கூறினர் சபரிமலையில் பிரச்சனை வரும் என எடுத்து சொல்லி பத்து முதல் ஐம்பது வயது வரையிலான பெண்களை திரும்ப அனுப்புகிறோம் என்று கேரள போலீசார் விளக்கம் அளித்தனர் லேட்டஸ்ட் நிலவரப்படி முன்னூற்று பத்தொன்பது இளம் பெண்கள் சபரிமலைக்கு செல்ல ஆன்லைனில் முன்பதிவு செய்துள்ளனர் நூற்று முப்பத்து ஒன்பது பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பிஜேபிக்கு சிவசேனா பதிலடி இந்துத்துவா சித்தாந்தமே எங்களோடதுன்னு சில பிஜேபி தலைங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்துத்துவாக்காக குரல் கொடுத்த கட்சி சிவசேனான்னு அவங்க நாளேடு சாம்னாவில் கட்டுரை வந்திருக்கு நரேந்திர மோடிக்கு பிஜேபி உள்ளேயும் வெளிலையும் யாருமே ஆதரவு கொடுக்காம அவரை தனியாக விட்டப்ப மோடிக்கு சப்போர்ட்டா குரல் கொடுத்த ஒரே தலைவர் எங்கள் பால் தாக்கரே ஆனால் அவரோட நினைவு நாளில் எங்களை கழட்டி விட்டுட்டாங்கன்னு பிஜேபி தலைமையவாறு இருக்கு சாம்னா சகோதரிகள் கடத்தல் நித்யானந்தா மீது புது வழக்கு சுவாமி நித்யானந்தாவின் தீவிர சீடர்களாக இருந்த ஜனார்த்தன சர்மா என்பவரும் அவரது மனைவியும் குஜராத் ஐகோர்ட்டில் ஒரு வழக்கு தொடர்ந்தனர் எங்களுக்கு நான்கு மகள்கள் இரண்டாயிரத்து பதிமூன்றில் அவர்களுக்கு ஏழு முதல் பதினைந்து வயது வரை நிரம்பி இருந்தபோது நான்கு பேரையும் பெங்களூருவில் நித்யானந்தா நடத்தும் கல்வி நிறுவனத்தில் சேர்த்தோம் எங்களது நான்கு மகள்களையும் அகமதாபாத்தில் உள்ள நித்யானந்தாவின் தியாட இந்த ஆண்டு மாற்றிவிட்டதாக தகவல் வந்தது அங்கே சென்றோம் மகள்களை பார்க்க அனுமதிக்கவில்லை போலீஸ் உதவியுடன் கடைசி இரண்டு மகள்களை மீட்டும் இருபத்தி ஒன்று பதினெட்டு வயது நிரம்பிய இரு மகள்கள் எங்களுடன் வர மறுத்துவிட்டனர் தியான பீடத்தில் இருந்தவர்கள் இருவரையும் மூளை சலவை செய்திருந்தனர் இப்போது இரு மகள்களையும் கடைத்து சென்று எங்கேயோ அடைத்து வைத்து இரண்டு வாரமாக சித்திரவதை செய்வதாக தெரிகிறது இருவரையும் மீட்டு எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என ஐகோர்ட்டில் ஷர்மா தம்பதியர் கோரியுள்ளனர் பல சர்ச்சைகளுக்கு சொந்தக்காரரான நித்யானந்தா மீது கர்நாடக கோர்ட்டில் ஏற்கனவே ஒரு கற்பழிப்பு வழக்கு உள்ள நிலையில் இந்த புகார் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது